தஞ்சாவூர் மாவட்டம் துருவையாறு அடுத்த கண்டியூர் கிராமத்தில் சிலம்பம் பயிற்சியாளர் வினோத் தான் கற்ற கலையை மேம்படுத்த வேண்டும், வீடுகளில் முடங்கி கிடக்கும் மாணவர்களையும் மேம்படுத்த வேண்டும் என வீடு வீடாக சென்று பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் சிறுவர்களை அழைத்து வந்து கடந்த 2 மாதங்களாக பயிற்சி அளித்து வருகிறார். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 50 குழந்தைகள் நம்மகிட்ட வராங்க. ஸோ இதனால வந்து இந்த கலை வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கு. மேலும் நாங்கள் வந்து இங்கே எப்படின்னா அந்த COVID-19 என்ன தேவையோ அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்பே உங்களுக்கு 6 அடி இருக்கும். ஸோ 2 கம்பு டிஸ்டன்ஸ் கீப்பப் பண்ணி தான் நாங்கள் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நான் ஸ்பீச் எடுக்கிறப்போ மாஸ்க் போட்டு தான் எடுக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கலை வந்து நம்ம தமிழ்நாட்டு கலையை மேலும் ஒலிம்பிக் லெவலில் கொண்டு போகணும். இதில் நடைமுறை சிக்கல் என்னவென்றால், கிராமத்தில் பெண்களை பெற்றோர்கள் அனுப்புவதற்கு தயக்கம் காட்டிய நிலையில் அவர்களை மனதைரியத்துடன் அழைத்து வந்து அவர்களுக்கு பயிற்சியாளர் பயிற்சி அளித்து வருகின்றனர். இந்த விளையாட்டை நாங்கள் கற்றுக்கிறதுனால எங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு இருக்கு. இதை வீட்லேயே இருக்கிறதுனால கிராமத்தில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட மாட்டேன்னாங்க. எங்கள் மாஸ்டர் தான் முயற்சி பண்ணி எங்களை விளையாட கூட்டு வந்தாங்க. இதை கற்றுக்கிட்டு நாங்கள் வெளியிலலாம் இப்போ வந்து கொஞ்சம் தைரியமாக நாங்கள் பேசுகிறோம். 4 பேர் இருக்கிற இடத்துல தைரியமாக இருக்கிறோம். இதை வச்சு என்ன வந்து என்ன தற்காப்புல இருந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு சண்டை ஏதோ ஒன்றுனா என்னால் காப்பாற்றிக்க முடியும். அந்த அளவுக்கு நான் இப்போ வந்து கற்றுக்கிறேன். சிலம்பம் மட்டும் இல்லாமல் சிலமம் இல்லாத போய் எப்படின்னு குத்து வரிசை அப்படிங்கிற ஒரு இதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க. மேலும் இக்கலையை வளர்க்க இந்திய அளவில் இருப்பதை உலக அளவில் எடுத்து செல்ல மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வினோத் கோரிக்கை விடுத்துள்ளார்.